நீங்கள் நியாயமாக நடந்துக்கல அப்படின்னா நாங்கள் நியாயமாக நடந்துக்க மாட்டோம், நான் நடந்துக்கவே மாட்டேன். நான் ஒரு நீங்கள் நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க, அதனால் நியாயமாக நான் பதில் கொடுக்குறேன். நான் நான் தமிழராக போய் சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வையே உன்னை ஏன் கேட்டது அப்படின்ற கேள்வியெலாம் இருக்குது பிரதர். நாம் தமிழரெல்லாம் ஒன்று சேர முடியாது பிரதர், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கிங்க பிரதர். காடு வெட்டியார் சொல்லியே திருந்தலை, விமல் சொல்லியே திருந்த போகிறாங்க அந்த குடியாரர்கள்லாம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதறீங்க, பதறாதீங்க பிரதர். கனவு உலகத்தில் வாழ்கிறீங்க, அதெல்லாம் உடச்சிருவோம் பிரதர். கொஞ்சம் மனசை தேத்திக்கிங்க. 7 நாள் ட்ரிப்பு, 30,000 செலவாச்சு, 3,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணோம், அது வித் ஓன் மணி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விமல்வர்மன் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாம் ஈசினி பெருமாள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வினா வித் விமல்வர்மா, செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். எவ்ரி சண்டே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 வீக் வர கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலதை நம்ம எடுத்து கிளாரிஃபை பண்ண போகிறோம். பல கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நான் ஸோ இது கொஞ்சம் பெரிய பாட்டு தான், ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எகைன் இன்னைக்கு இன்னொரு ஜாயின் பட்டனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துருக்கிறார் விஜயன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர். ஸோ வாழ்த்துக்கள் பிரதர், வந்து சேர்ந்துருக்கீங்க. ஸோ இணைந்து செயலாற்றுவோம். ஸோ நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வினா வித் விமல்வர்மா 2 வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். இன்றைக்கி நம்ம சிறப்பான தர்மமான சம்பவத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதில் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வினா வித் விமல்வர்மா அப்படின்னு போட்டு தரமான பதில் கொடுப்போம் அப்படின்னு போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டி லக்ஷ்மணகுமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கார். என்ன கமெண்ட் போட்டிருக்கிறார் அப்படின்னா, தரமான பதிலா, அதுவும் குறிப்பாக உங்களிடம் இருந்தா, இதுவரை பிறர் கேட்கும் கேள்விக்கு தரமான பதில் என்றால் ஒழுக்கமான பதில், அதனை நீங்கள் அளித்துள்ளதாக உங்களின் பதிவுகளிலிருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு ப்ளா 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 அப்படின்னு போட்டுட்டு, நீங்கள் சத்திரிய தர்மம் என்றால் அறமும் நியதியும் இருக்கணும், சத்திரியன் அதற்கான தகுதி விமலுக்கு நிச்சயமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருக்கிறார். அதாவது சத்திரியன் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஏன்னா நான் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டேன். மிஸ்டர் டி லக்ஷ்மணகுமார், நீங்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்னு தெரியும் சரிங்களா? முதல்ல உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி ஜாதியை கொச்சையான வார்த்தைகளிலும், மாற்று சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சையான வார்த்தைகளில் நீங்கள் பேசுகிற விஷயத்தை முதல்ல விடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் நியாயத்தை கேட்கணும் சரிங்களா? நீங்கள் நியாயமாக நடந்துக்கல அப்படின்னா நாங்கள் நியாயமாக நடந்துக்க மாட்டோம், நான் நடந்துக்கவே மாட்டேன். நான் நியாயமான கேள்வி கேட்டிருக்கீங்க, அதனால் நியாயமாக நான் பதில் கொடுக்குறேன். நான் உங்களை மதிப்பேன், உங்கள் சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் மதிக்க வேண்டிய எந்த நிர்பந்தமும் எனக்கு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வார்த்தைகள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மீதும் எங்கள் சமூகத்தின் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா வீசப்படுதோ, அதே போல் தான் நாங்கள் பிடிச்சி அப்படியே திருப்பி வீசுவோம். நீங்கள் வீசின வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்ச் பண்ணி நாங்கள் அப்படியே வீசிட்டோம்னா உங்களுக்கு நோகுது அப்படின்னா எப்படி எப்படி பிரதர்? அதெல்லாம் சொல்லுங்கள் பிரதர். டி லக்ஷ்மணகுமார் பிரதர், திருந்த வேண்டியது நாங்களே பிரதர், நீங்கள் தான் பிரதர் சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சத்திரிய தர்மத்தை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் உங்களுக்கு கிடையாது. விமல் இனிமேல் நாங்கள் செய்வோம், எங்களுடைய தர்மத்தை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேணி காப்போம். அப்போ நீங்கள் அப்படி லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த கேள்வி, சுப்பையா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், நாம் தமிழராய் வாழ்வோம், வன்னியனை கூட நம்பலாம் சத்திரியனை நம்ப மாட்டோம். உன்னை யார் நம்ப சொன்னது? நீ நாம் தமிழராக போய் சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாரி வையே உன்னை ஏன் கேட்டது அப்படின்ற கேள்வியெலாம் இருக்குது பிரதர். புரியுதுங்களா பிரதர்? நாம் தமிழரெல்லாம் ஒன்று சேர முடியாது பிரதர், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க பிரதர். நீங்கள் டென்ஷன் ஆனாலும் டென்ஷன் ஆகிட்டு போங்க பிரதர், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏழுமலை முத்துசாமி, நம் சமுதாயத்தவனுக்கு பணம் கொடுத்தால் குடித்து அளிப்பான், திரும்ப தராமல் ஏமாற்ற முடியுமா என்று பார்ப்பான். நேர்மையற்ற நம்ம குடிமகள் நிறைந்த சமுதாயமாக உள்ளது. இன உணர்வு இல்லாமல் திராவிட கட்சிகள் கொடுக்கும் இனாமுக்கும் சாராயத்திற்கும் அடிமை. ஏழுமலை முத்துசாமி பிரதர், யா கை கொடுங்க, சம வேலிட் பாயிண்ட். ஸோ ஐ அப்ரிஷியேட் தட் கமெண்ட், ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பாக குடிகாரர்களுடைய கூடாரமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி ஜாதி இருக்குது. ஸோ அதை அவங்கள நான் திருந்திக்கிங்க அப்படின்னு சொன்னாலாம் காடு வெட்டியார் சொல்லியே திருந்தலை, விமல் சொல்லியே திருந்த போகிறாங்க அந்த குடியாரர்கள்லாம், பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அடுத்தது ரவிச்சந்திரன் சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவில் ஒழிக்கும் நம் இனத்தின் பட்ட பெயர்களில் ஒன்றான பள்ளி என்ற வார்த்தையின் பக்கத்தில் வரும் பையனை எடுத்துவிட்டு பெருந்தன்மையான வார்த்தையை பொருத்தி கூறலாமே விமல், நம்மை கொச்சைப்படுத்துவது போல் தெரிகிறது அந்த வார்த்தை. எது பள்ளி பையன் சொல்கிறது உங்களுக்கு கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குதா? சோழன் இறந்த இடத்துக்கே பள்ளி படைந்தான் சொல்லியிருக்கிறான், அவ்வளோ கொச்சையான வார்த்தையா? முதல்ல நீங்கள் நம்ம சமூகத்தின் வரலாறையும் நம் சமூகத்தின் வரலாறுகளை முழுசாக புரிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். அடுத்தது, என்னுடைய ஒவ்வொரு காணொலியும் கடைசியில் வர்றது விமல் வர்மாஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தனி நபருக்கான ஒரு சிங், அது
பள்ளி பையனை நான் என் பெருமையை சொல்லுவேன், நான் அடிச்சு சொல்லுவேன், எங்கே போனாலும் சொல்லுவேன், நான் பள்ளி பையன் தான் நான். அது என்னுடைய உரிமை, அது என்னுடைய பெருமை. அந்த பெருமையை நான் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுலாம் முதல்ல நீங்கள் தான் மாறணும். பிரதர் ரவிச்சந்திரன் சோலை, நீங்கள் அண்ணனாக கூட இருக்கலாம், மாற வேண்டியது நான் இல்லை நீங்கள் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரே தெரில, மொத்தமாக ஜஸ்ட் ஹியூமன் சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு. அவர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காரு, 4 கொஷின் கேட்டிருக்கிறாரு, நம்ம 4 பதில் கொடுத்துருவோம். சரி தம்பி, சோழர்களின் கால சமகாலத்தில் தனிப்பட்ட பள்ளி ஜாதி மனிதர்களுக்கு பள்ளி ஜாதி என்றும் சத்திரிய சிகாமணி என்றும் குறிப்பிட்ட எத்தனை கல்வெட்டு செய்திகள் உள்ளது? முதல்ல உங்களுக்கு சத்திரிய சிகாமணின்னு சோழர்கள் சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு இப்போ தான் தெரியும். வித் ரெக்கார்டோடு பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும். இனிமேல் தானே நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். பள்ளி ஜாதி என்ற கல்வெட்டு, பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எங்கங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் இனிமேல் தான் அலச போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதறீங்க, பதறாதீங்க பிரதர். அடுத்த கேள்வி, அதே போல் சோழர்கள் காலத்தில் பள்ளி ஜாதி எத்தனை பேர் போர்படை தளபதிகளாகவும் அரச பிரதிநிதிகளாகவும் இருந்தார்கள் குறிப்பு தருவோம். பிரதர், அரசனே நாங்கள் தான் பிரதர், சோழனே நாங்கள் தான் பிரதர். சோழன் இறந்த இடத்துக்கு பள்ளிப்படை தான் பிரதர் பேர் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த சமூகத்தை சார்ந்த அவங்களுடைய பேராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சோழர்களை குறிப்பிடுற எல்லா ஜாதி பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கலாமே. சோழன் உங்களுடைய ஜாதியாக இருந்திருந்தா அவன் இறந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏன் பள்ளிப்படைன்னு வச்சுட்டு போனோம், அங்கேயே உங்களுக்கு ரிவீட் அடிச்சிட்டான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சமூகம்லாம் முதல்ல இது மாதிரி ஒரு பிம்பமான உலகத்தில் வாழ்கிறதுலாம் முதல்ல நிறுத்திக்கங்க. ஆண்ட பரம்பரை அப்படின்னா பள்ளி ஜாதி மட்டும்தான். அடுத்த கேள்வி, வன்னியர் தங்களை இடங்கை சாதியினராக கல்வெட்டு செப்பேடுகள் முழுவதும் குறிப்பிட்டுள்ளார்கள். வலங்கை சத்திரியரான சோழர்களுக்கும் இடங்கையரான வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம்? வா வரே வா. வன்னியர்கள் வலங்கையில் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சொல்ல முடியுமா? வன்னியர்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இடங்கைக்கு போனாங்கன்னு வரலாறு இருக்குது. பேசுனா நாரி போயிடும் பிரதர். உங்களுடைய இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சிறப்பான தரமான சம்பவமாக செஞ்சிருவோம் பிரதர். மனசுக்கு உங்களுக்குலாம் மனசுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோழர்கள்ன்ற ஒரு கட்டமைப்பில் வாழ்ந்துட்டுருங்க, நினச்சிட்ருக்கீங்க, கனவு உலகத்தில் வாழ்கிறீங்க, அதெல்லாம் உடச்சிருவோம் பிரதர். கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க. அடுத்த கேள்வி, ஆனந்த் சங்கர் அப்படின்னு சொல்கிற பிரதர், விமல்வர்மா ராமர் ஜீவ் என்று ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டானுங்க இந்த சோகால்டு தமிழ் தேசிய கும்பல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை காரணங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. யூதனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமபிரானை சேர்த்து வச்சுருக்கிறானுங்க. என்ன பண்ணுறது சிவசிவா ஸ்ரீராமா, என்ன பண்ணுறது? என்ன மாதிரி அறிவு அவங்களுக்கு கூட படித்து வச்சுருக்கீங்களோ தெரியல. அந்த தமிழ் சிந்தனையாளர் பேரவை செய்வோம் பிரதர், கவலைப்படாதீங்க. தமிழ் செல்வன் பள்ளி அப்படின்ற தம்பி வந்து கேட்டிருக்காங்க, எப்படி மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டியூட்டோரியல்ஸ் வரும், அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூகுள் பே பயன்படுத்தியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா தம்பி, சரிங்களா? அப்படியே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க, நானே அந்த லிங்க் எடுத்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதா தான் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, சரிங்களா? அடுத்தது முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இன்றைய நிலைமைக்கு வந்து வன்னியனுக்கு போராடுற எவனையும் நம்ப முடியல, எதுலேயும் முழு உண்மை இல்லை, நம்பி முட்டாளானது தான் மிச்சம், அட போங்கப்பா. ஆக மொத்தம் இந்த சந்ததி உருப்பிடன்றது சந்தேகம் தான். ஐயா குருவோட நம்பிக்கையும் போய போச்சு. ஐயா குருவோட நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அவருக்கு, முரளி அவருக்கு. என்ன பிரதர், இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தோண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மள சத்திரியர்கள் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள், சத்திரிய தர்மத்தை நீங்கள் பின்பற்றணும், நானும் பின்பற்றணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் முன்னேறும். யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுவோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்பற்ற மாதிரி எப்படி இந்த சமூகம் முன்னேறும்? அதில் நம்ம பின்பற்றுவோம் பிரதர், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துவோம் பிரதர். அந்த பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வளரும்போது சத்திரிய தர்மத்தோடு வளரும்போது அடுத்த தலைமுறை கெத்தாக வளரும் பிரதர். என்ன பிரதர் இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து சீரியஸ் ஆகிட்டு, ஜஸ்ட்டு கேரி ஆன் பிரதர். அடுத்தது ராஜீவ் பாபு, ஹவு கேன் ஐ ஜாயின் த குரூப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜாயின் பட்டன் எப்படி சேர்றது அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே, நீங்கள் கேட்ட இதே கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய வீடியோஸ் வரும், அதில் சொல்லியிருப்பாங்க. கூகுள் பே பயன்படுத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சேர முடியும், அதுக்கான மொத்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அப்படி சேர்ந்துக்க பாருங்கள். வினோத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், பெட்டர் யூ கேன் கிவ் கூகுள் பே டு get some money for your community work first, but 300 month is too high, 185k members into 50 is equal to 1 crore அப்படினு போட்டுருக்கறாரு பிரதர் வினோத் குமார். என்ன பிரதர் நீங்க இப்படி போட்டுருக்கீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தா நாங்க 50 ரூபாய் கொடுத்தாலும் 1 கோடி ரூபாய் வந்துரும், நீங்க வந்து பார்த்தா அப்படிங்கற மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. என்ன பிரதர், 300 ரூபாய் வந்து பார்த்தா மாசம் வந்து பார்த்தா மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கற ஒரு சொல், நீங்க வந்து ரொம்ப பெருசா வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கற மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க பிரதர். நீங்கள் ஆந்திரா ட்ரிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் தெரியல, வீடியோஸ்லாம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க, புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியுங்களா பிரதர்?
30,000 செலவாச்சு, 7 நாள் ட்ரிப்பு 30,000 செலவாச்சு, 3,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணோம், அது வித் ஓன் மணி. புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த 30,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கிட்டே யாருக்கிட்டையும் நான் கேட்கல. உங்களை போல் இந்த 300 ரூபாய் கணக்கு பார்க்குற மாதிரி நான் அந்த விஷயத்தை கணக்கு பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் போயிருக்கவே மாட்டேன் பிரதர். இந்த சமூகத்து மேலே இருக்கிற, இந்த சமூகத்துக்காக பிறந்த சமூகத்துக்காக ஏதோ ஒரு கடனை செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா இல்லை? உங்களை போல் நான் கணக்கு போட்டேன் அப்படின்னா வச்சுங்களேன், என்ன பிரதர் இதெல்லாம் சரி கிடையாது பிரதர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 185K வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸையும் எல்லோரும் வந்து சேர்ந்துட மாட்டாங்க பிரதர். இன்றைக்கி வரைக்கும் 3 பேர் தான் சேர்ந்துருக்காங்க பிரதர். ஸோ அதையும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இது மாதிரி கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னாலையும் போட முடியும் பிரதர். சப்போஸ் என்னுடைய வேலையை வேறு யாரும் செஞ்சுருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த 300 ரூபான்றது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 25,000-30,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துடைய கல்ச்சர் ஆக்டிவிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போதே அவ்வளோ செலவு பண்ணுவேன் நான். இந்த 300 ரூபாயெலாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. என்ன பிரதர் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பிரதர். அப்புறம் பப்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடிப்படை கட்டமைப்புகள் உயர்த்த சொல்லிக் கொடுங்க, சொல்லி போராடுங்க, இடஒதுக்கீடு எந்த பயனும் வரப்போவதில்லை, 3 கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் முன்னேறுமா அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு வச்சிருக்கிறாரு பப்காட் பிரதர். உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர். உங்கள் மக்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகளான சாலை, மருத்துவம், பள்ளி, வேலைவாய்ப்பு போன்ற வசதிகளை முன்னேற்றினால் அனைவரும் சரிசமாக முன்னேறலாம். கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கவர்மெண்ட் என்னத்துக்கு பிரதர் இருக்குது? ஓட்டு போட்டு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. அந்த கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது? இந்த சாலை, மருத்துவம், பள்ளி, வேலைவாய்ப்பெல்லாம் நாங்கள் எங்களுக்கு நாங்களே சம்பாரித்து நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் எதுக்கு பிரதர் இருக்குது? என்ன பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எரியுதா பிரதர்? இடஒதுக்கீடு நான் வாங்கக்கூடாதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா பிரதர்? என்ன பிரதர் நாங்கள் போவோம் பிரதர். புரியுதுங்களா இல்லைங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கஷ்டப்பட்டுங்க பிரதர், அதை பற்றி வி டோன்ட் கேர் அபவுட் இட். ஸோ அடுத்தது ஹரிகரன், அண்ணா ப்ளீஸ் அட்டாச் செப்பேட் சாஃப்ட் காஃபி, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் அண்ணா, ஐ வாண்ட் டு சீ தட் அண்ணா ப்ளீஸ் அண்ணா. தம்பி இந்த ஆர்வம் வேண்டாம், உன்னுடைய ஆர்வத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சுறேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆவணப்படுத்தி உங்களுக்கு புக்காகவே கொடுக்குறோம் சரியா? விமலே கொடுப்பான், கவலைப்படாதீங்க. ஆவணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவை எல்லாத்தையும் புக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி ஃப்யூச்சரில் கொடுப்பேன். ஸோ அவசரப்படாதீங்க. அடுத்தது 1421A விக்னேஸ்வரன் எஸ் அப்படின்ற பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு, காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பட்டனுக்குள்ளே சேர்ந்தீங்க அப்படின்னா நான் கொடுப்பேன் நான். அடுத்தது ராஜாவண்ணியர் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா ஜாயின் பண்ணுறது எப்படி அண்ணா எனக்கு தெரியாது சொல்லுங்க அண்ணா. தம்பி ராஜா நீங்கள் யூடியூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே நிறைய டியூட்டோரியல்ஸ் வரும், அதை பார்த்து நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணுறதுனு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது KTN99 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், தம்பி விமல் பழங்கால சோழர்களுக்கு சமஸ்கிருதம் என்றால் என்ன என்றே தெரியாது. என்னண்ணா நீ பார்த்த மாதிரியே பேசுகிறியாண்ணா? உக்கிர பெருவழுதி பாண்டியன் ராஜசூய யாகத்தை செய்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல் இருக்குது. சோழன் பெருநீர் கிள்ளி ராஜசூய யாகத்தை செய்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ராஜசூய யாகம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பண்ணுவாங்க மிஸ்டர் KTN99 பிரதர்? புறநானூற்று பாடல். ஸோ அதனால் சமஸ்கிருத இல்லைன்ற இந்த உருட்டெல்லாம் வந்து சொன்னால கொஞ்சம் அவசரம்லாம் படக்கூடாது ராஜா சரிங்களாண்ணா? சிறப்பான தரம்பான சம்பவம் சிறைய நிறைய இருக்குது, கவலைப்படாதீங்க. இந்த தமிழ் தேசிய கோஷ்டிங்களுக்கெல்லாம் சிறப்பாக செய்ய போகிறோம். அடுத்தது வெங்கட்ராமன், தம்பி நம்ம இனத்துடைய வீழ்ச்சி பற்றி சொல்லி மன்னர் இனமாக இருந்த நாம் இப்போது மேஸ்திரியாகவும் பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கும் போகிறோம், எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை. நான் கெத்துனா மேஸ்திரியாக இருக்கிறோம் பெயிண்ட் அடிக்க போகிறோம் எவ்வளோ கெத்துனா. இன்னொரு விஷயம்னா யாரையும் ஏமாத்த நம்ம பிழைக்கிறோம், அதை பார்த்து வந்து பெருமைப்படுங்க. ஏன் மன்னர் இனமாக இருந்து வந்து நம்ம இது மாதிரி மேஸ்திரியாக கூலியாக போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க தெரியுது. சத்திரிய தர்மம்னா என்னான்னு தெரியுமாண்ணா அப்படின்ற கேள்வி இருக்குதுண்ணா. சத்திரிய தர்மம் கிடையாது, சத்திரிய தர்மத்தோடு வாழணும், சத்திரியை எப்படி வாழணும், எப்படி தனக்கான கல்ச்சர் இருக்குது அப்படின்றதுலாம் தெரியாமல் வாழும்போது அவன் மேஸ்திரியாக தான் இருப்பான், பெயிண்ட் அடிக்க தான் போவான், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆகுவான். மன்னர்கள் காலத்தில் சனாதன தர்மமான சத்திரிய தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனுநீதி தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தாங்க, அதனால தான் அவங்க மன்னர்கள் ஆட்சி ஆண்டாங்க. என்றைக்கு நம்ம அந்த மனுநீதியோட தர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறந்து வந்து பார்த்தீங்கன்னா பாமர மக்களாக மாறினோமோ அன்றே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்துக்கான ஒழுக்கமும் நெறியும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போச்சுன்னா அது என்றைக்கு இன்றைக்கி மறுபடியும் நம்ம சமூகத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரமோ அன்றைக்கி தான் நம்ம உருப்பிடுவோம். ஸோ பார்த்துக்குங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பாரதி அப்படின்ற தம்பி, சேர சோழ பாண்டிய பல்லவர் அனைவரும் வைணவர்களா இல்லை சைவர்களா அண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறார். தம்பி உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குதுப்பா. அக்னி புராணம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ருத்ரவணீர் புராணத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேங்க. சிவன் நம்மளுக்கு தந்தையாக சொல்லப்பட்டால் பெருமாள் நமக்கு மாமனாக சொல்லப்படுது.
மாமங்கார நாமம் போடுறான், அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பட்ட போறாங்கன்னு விட்டுற முடியுமாப்பா? உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுப்போம் தம்பி, செல்வ பாரதி. ஸோ வினா வித் விமல்வர்மா எண்டட் வித் த கிரேட், மேபி ஏதோ பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்த சண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பேசலாம். ஸோ நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க்க வண்ணிய பெருங்களும், வாழ்க வளர்க்க வண்ணிய குலச்சத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரம் மற்றும் வரலாறும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விமல் வர்மன். சட்டா, பை பாய். சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.